அன்பு சகோதரர்களே, நீங்கள் பின்பற்றக்கூடிய இந்த மார்க்கத்தை உங்களுக்கு அல்லாஹ் சொந்தமாக்கி கொடுத்ததாக உணருங்கள். இது வேறு யாருக்கோ அந்நியருக்கோ அந்நியமாக இந்த மார்க்கத்தை பார்க்காதீர்கள். எனவேதான் ரப்புல் ஆலமீன் அல்யௌமா அக்மல்து லகும் தீனகும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லகுமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உங்களது மார்க்கத்தை உங்களுக்கு நிறைவு செய்தேன் என்று சொல்கிறார். இந்த மார்க்கம் எனது தீன் என்று அந்த சொந்த உணர்வு வர வேண்டும். நீங்கள் உங்களது உழைப்பால் கட்டிய சொந்த வீடாக இருந்தால் அந்த வீடு சிதிலமடைந்து அந்த வீடு வீணாகி அந்த வீட்டிலே புழுக்களும் பூச்சிகளும் விஷ ஜந்துக்களும் குடியேறுவதை நீங்கள் விரும்புவீர்களா? இந்த தீனை எனது தீன் என்று ஒவ்வொருவரும் எண்ணாத காரணத்தினால்தான் அந்த தீனுக்கு அவரும் மாறு செய்கிறார். பாவத்தை செய்யக்கூடிய ரப்புக்கு மாறு செய்யக்கூடிய மக்களை பார்த்தும் உணர்வில்லாமல் செத்த பிணத்தை போன்று சூடு சொரணை இல்லாமல் இருக்கின்ற அல்லாஹ் பாதுகாப்பானா? நன்மையை ஏவி தீமையை தடுப்பது, நன்மையை பார்த்தால் அதை ஊக்குவிப்பது, தீமையை இந்த சமுதாயத்திலே பார்த்தால் கரம் பிடித்து தடுப்பது இந்த சமுதாயத்தினுடைய முதுகெலும்பு. சகோதரர்களே, வல்தக்கும் மின்கும் உம்மத்தும் யதுஊன இலல் கைர் வயஅமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹௌன அனில் முன்கர். ரப்பு சொல்கிறான், குன்தும் خير امه اخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله. நீங்கள் சிறந்த சமுதாயம். ஏ, நன்மையை நீங்கள் ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள். வேறு சமுதாயத்திலே இப்படிப்பட்ட ஒரு அடிப்படையே கிடையாது. யார் எதை செய்தாலும், யார் எதை சொன்னாலும், யார் எப்படி சென்றாலும் சரி, அவர்களுடைய மார்க்கம் கொள்கை சமயம் அதை ஏற்றுக்கொள்ளும். அல்லாஹ்வுடைய தீனிலே அப்படி கிடையாது. இதைத்தான் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அவயம்புசுத்தீன் வஅபூபக்கரின் ஹய்யும். அபூபக்கர் உயிராக இருக்கின்ற நிலையில் இந்த மார்க்கத்தை யாராவது சேதப்படுத்த முடியுமா? இந்த தீனை யாராவது குறைக்க முடியுமா? யார் தொழுகையை ஏற்றுக்கொண்டு ஜகாத்தை கொடுக்கவில்லையோ அவர்களை வெட்டி சாய்ப்பேன் என்று சொன்னார்கள். இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். இன்று இந்த மார்க்கத்தை நமக்கும் இதற்கும் சம்பந்தமில்லாத ஒரு மார்க்கமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் அல்லாஹ்வுடைய பரந்தான சட்டங்களை பாழாக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். தீமைகளை பார்த்து கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானா? அல்லாஹ் சொல்லக்கூடிய அழகிய அந்த உபதேசத்தை யோசித்து பாருங்கள். வமன் அஹ்ஸனு கவுலன் மிம்மன் தஆ இலல்லாஹ் வஅமில ஸாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வின் அடியார்களை அழைத்து தானும் நல்ல காரியங்களை செய்து முஸ்லிம்களில் ஒருவன் என்று தன்னை பணிவாக சொல்லிக் கொள்ளக்கூடிய அவரை விட அழகிய வழிமுறையுடையவர் யார் இருக்க முடியும் என்பதாக. இன்று ஏன் ஃபர்துகள் வீணடிக்கப்பட்டன, சுன்னத்துகள் புறக்கணிக்கப்பட்டன, சடங்குகள் மார்க்கமாக ஆனன? இந்த தாழ்வா இல்லாத காரணத்தினால்தான். அல்லாஹுடைய தீனுடைய ஹயா, இந்த மார்க்கத்தினுடைய புத்துணர்ச்சி, இந்த மார்க்கத்தினுடைய சீரமைப்பு அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைப்பதிலே இருக்கிறது. நன்மையை ஏவி தீமையை தடுப்பதிலே இருக்கிறது. யார் அல்லாஹுவின் மார்க்கத்தை ஏற்று வருகிறார்களோ அவர்களை அரவணைப்பதிலே, அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதிலே, அவர்களுக்காக தன்னுடைய உடல் பொருள் தன்னுடைய செல்வத்தை செலவழிப்பதிலே, அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களிலே பங்களிப்பதிலே நம்முடைய புத்துணர்ச்சி, நம்முடைய ஈமானிய உணர்வுகள், நம்முடைய சமூகத்தின் பாதுகாப்பு, நம்முடைய இம்மை மறுமையின் வெற்றி இருக்கிறது. சகோதரர்